ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம அன்றைக்கி விட என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ, ஆபெக்ஸ் லெஜெண்ட்ஸ். இந்த கேம் பார்த்தீங்கன்னா சில பேர் தெரிஞ்சிருக்கும், பல பேர் தெரியாமல் இருந்திருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா வச்சுக்கி, இது வந்து PS4, PC, கன்சோல், எக்ஸ்பாக்ஸ் இதெல்லாம் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது அந்த சைடில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, சும்மா வேற லெவலாக ஹிட்டான கேமு. இப்போ பார்த்தா மொபைல்ஸ் கொண்டு வந்துருக்காங்க, அதுவும் பீட்டா வச்சு தான் கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இந்த கேமை பற்றி எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேமை பற்றி சொல்லணும்னா வச்சுக்கோ, இது ஒரு பேட்டில் ஆயில் கேமு, கிட்டத்தட்ட நம்ம பப்ஜி மாரினே வச்சுக்கோங்களேன். ஆனால் பப்ஜிக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ, சும்மா எக்கச்சக்கமாக நிறைய கொடுத்துட்ருக்கானுங்க. ஸோ அதை வந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்டு பார்த்தோன்னா இதில் கொடுத்துருக்க கேரக்டர் தாங்க, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய புது புது கேரக்டர் கொடுத்துருக்கானுங்க. அந்த கேரக்டரும் தனித்தனியும் யூனிக்கும் பவர்லாம் கொடுத்துருக்கானுங்க. பவர்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கன்னை ஸ்பீடாக ரோல் பண்ணுறது, ஜம்பாக லைஃப் குறையாமல் இருக்குது அந்தமாதிரி பவர்லாம் கிடையாது. ரெட் ஜோன் போட வைக்கிறது, அப்புறமேட்டா போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறது, டெலபோர்ட் பண்ணுறது, ஷீல்டு, ட்ரோன், அது இதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய புதுசு ஆட் பண்ணிருக்கானுங்க. செகண்ட் பார்த்தோன்னா இதில் கொடுத்துருக்க என்விரான்மெண்ட் தாங்க, என்விரான்மெண்ட்டு சான்ஸே இல்லை, சும்மா வேறு லெவல் பண்ணிட்டானுங்க. இப்போலேருந்து ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குமோ வேர்ல்டு, அந்த என்விரான்மெண்ட்டை இப்போ இந்த கேமில் கொண்டு வந்திருக்கானுங்க. அது மட்டும் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸு கேஜெட்னு சொல்லிட்டு மற்ற கேமில் நீங்கள் பார்த்துக்கே முடியாது. அந்தமாரி பார்த்தீங்கன்னா நிறைய புது புது வெப்பன்ஸு கேஜெட்னு சொல்லிட்டு நிறைய புதுசு ஆட் பண்ணிருக்கானுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கும் பார்த்தீங்கன்னா பீட்டா வெர்ஷன் மட்டும் தான் விட்டுருக்கானுங்க. அந்த பீட்டா வெர்ஷனுக்கு ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. எங்கெங்க எங்கெங்க மட்டும் கொடுத்துருக்கானுங்க பார்த்தீங்கன்னா இந்தியா, பிலிப்பைன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற 5000 பீப்பிள்ஸ் மட்டும் தான் ப்ளே பண்ணுற மாரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் அந்த கேம் வந்து ப்ளே பண்ணலாம். இதோட லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த கேமை நீங்கள் ப்ளே பண்ணிட்டு எப்படி சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ இந்த கேமை பற்றி சொல்கிறியடா, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி எதுவுமே சொல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. நெக்ஸ்ட் அதான் காமிக்க போகிறேன், இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பாருங்கள். ஸோ இப்போதைக்கு பார்த்தா இந்த ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க, அது பீட்டாக இருந்தாலும் இப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம குளோபல் லான்ச் ஆகும்போது ஒரு சில வேரியேஷன் இருக்கும். ஸோ குளோபல் லான்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே ஓகே, இதெல்லாம் விட்டுருங்க. இப்போதைக்கு இந்த ஆப்எக்ஸ் வச்சு வந்து குளோபலைஸாக லான்ச் பண்ணிட்டாங்க. லான்ச் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்கள் பப்ஜி மொபைல் ஆடுவீங்களா மாட்டுவீங்களா சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை லீவ் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருடைய கமெண்ட்ஸ் நான் படிப்பேன், ஓகேவா? ஸோ வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்ல போட்டு வச்சுருக்கோம். அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆகும், ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.